Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி போரும் போறோம் அப்படின்னா சிஎஸ்ஐடி வச்சிருக்கவங்களுக்கு பிஎம்ஜேஏ ஆப்ரேட்டர் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணி வாங்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டாக இந்த மந்த் ஏப்ரல் மந்த் வந்து அப்ரூவல் ஆகிருக்குது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க பிஏஎஸ் லாக்இன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து இந்த பிஎம்ஜேஏ கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது மூலமாக அதாவது கிரியேட் பண்ணி கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து கமிஷன்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுக்குறாங்க ஸோ நிறைய நபர்கள் வந்து நம்ம சேனலில் போட்ட வீடியோ அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கோர்டு வந்து உட்காகல லாகின் ஆக மாட்டேங்குது மேப்பிங் வந்து இஷ்யூன்னு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க சோ அதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது புதுசா இப்போ லேட்டஸ்ட்டா கரண்ட் அப்டேட் நிலவரப்படி அட்மிட் கோடு வந்து என்ன அதை எப்படி நம்ம வந்து லாகின் பண்றது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ இதே மாதிரி ஒரு லாகின் ஐடி கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து கிடைச்சிரும் இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரா நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிஎம்ஜேஏஏ அதாவது வந்து இந்த பாரத் ஆயுஷ்மான் கார்டு இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கிளைம் வந்து கவரேஜ் வந்து பண்ணிக்கலாம் இந்த கார்டை யூஸ் பண்ணி இதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இன்சூரன்ஸ்க்காக அதாவது மெடிக்கல் எக்ஸ்பூரன்ஸ்க்காக வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இந்த கார்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது மூலியமாக உங்களுக்கு ஒவ்வொரு கார்டுக்கும் வந்து உங்களுடைய சிஎஸ்சி வாலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து என்னாகும் அப்படின்னா வந்து கமிஷன்ஸ் வந்து ஆடாயிட்டே வரும் சரிங்களா இந்த இதை வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறது இந்த ஐடி எப்படி வாங்குறது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேலம் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சிஎஸ்சி இசை பிரௌசிங் சென்ற வச்சு ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்காகவே தனியா வந்து ஒரு குரூப் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இந்த குரூப்ல ஜாயின் பண்ண மாதிரி இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஃபர்தரா உங்களுக்கு சிஎஸ்சி அப்டேட்ஸ் வந்து இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் இடிஎம் டம் சைட்ல அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல கிடைக்கும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பாத்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்கி இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய சிசி டிஜிட்டல் சேவா போர்ட்டல் உள்ள போயிட்டு நீங்க லாகின் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க நேரடியா வந்து கூகுள் சர்ச்ல போயிட்டு பிஎம்ஜேஏ ஒய் ஆப்ரேட்டர் அதாவது ஆப்ரேட்டர் ஐடி அப்படிங்கறத நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க

கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சி அந்த ஆப்ரேட்டர் ஐடிக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ரெசிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அக்கௌண்ட்டு தான் கிரியேட் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு ஐடி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுங்க நல்லா குணிக்கணும் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிறத வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் அப் பண்ணுற பேஜுக்கு வரும் உங்களுடைய யார் பேர்ல வந்து சிஎஸ்சி ஐடி வச்சிருக்கீங்களோ அவங்க அவங்களுடைய ஆதார் கார்டை இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணி வேலிடேட் கொடுத்தீங்கன்னா ஓடிபியை வந்து கேட்கும் அதாவது நீங்கள் வந்து இகேவிசி மெத்தட் வந்து பயோமெட்ரிக் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஓடிபி வச்சு பண்ண போகிறீங்களான்னு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓடிபி வச்சு வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து ஓடிபி எல்லாமே வெரிஃபை பண்ணுங்கள் ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வராது ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது இந்த இடத்துல ஆட் ரூல் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்றேன் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த இடத்துல பேரண்ட் என்ட்ரி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் ஏஸ் கட்சி ஏ தமிழ்நாடு அப்படிங்கிற நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ட்ரி டைப் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம கார்டு வந்து கிரியேஷன் மட்டும் தான் பண்ணி கொடுக்குறோம் கார்டு வந்து ப்ராசஸ் பண்ணல நம்ம கார்டு கிரியேஷன் ஏஜென்சி அப்படிங்கறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க இந்த இடத்துல என்ட்ரி நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து சிஎஸ்சி அப்படிங்கறத வந்து கொடுங்க யூசர் ரோல் அப்படிங்கிற இடத்துல வந்து பிஐஎஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் டைப்ல வந்து பிஐஎஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் இந்த இடத்துல வந்து அட்மின் கோடு வந்து கேட்டிருப்பாங்க நீங்க அட்மின் கோடு என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்க இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அட்மின் கோடு என்னன்னு ஃபைவ் செவன் எயிட் ஒயிட் செவன் இதுதான் வந்து அட்மிட் கோடு இந்த நல்லா ஒனிக்கணும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த கோடு வந்து இந்த மந்த்து முப்பதாம் தேதி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரிய ஆயிடும் இந்த கோடு வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு சிஎஸ்சி ஸ்டேட் ஹெட் அதாவது ஸ்டேட் பிரெசிடண்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோடை நீங்கள் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸ்பெரி ஆயிடும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கோட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஆடு கொடுத்துட்டு நீங்கள் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு டூ டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு மேப் உங்களுக்கு மேப்பிங் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டேஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் இதுதான் வந்து பிஎம் ஜேஏஓட உங்களுக்கு வந்து டேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ரேட்டர் ஐடிஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அப்ரூவல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய பிஎம் லாகின் ஆபரேட்டர் ஐடி லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு லாக்இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ் போர்டு வந்துடும் இந்த டேஷ் போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் வந்து எவ்வளோ ஐடிஸ் வந்து பண்ணிருக்கீங்க எவ்வளோ கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு எவ்வளவு ஜீட்டா இருக்கு அப்படிங்கிற ஏ டுஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆயிரும் நீங்க நியூ என்ட்ரால்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் சர்ச் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும் ஆதார் வந்து லிங்க் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் கார்டு டெலிவரி இது லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல தான் ஆட் ஆகும் நீங்கள் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா உங்களுடைய சிஎஸ்சி வாலெட்ல இருந்து கமிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த அட்மிட் கோட் வந்து ட்ரை பண்ணுங்க இது இலேடா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மெயின் பண்ணுவோம் தேங்க்யூ